பத்து வருஷத்துல என்னென்ன வளர்ச்சியை நாங்க கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன பகுதி மக்களுக்காக நாங்க இதையெல்லாம் செஞ்சிருக்கோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க தகுதி இல்லாமல் மதத்தையும் ராமர் கோயிலையும் தேர்தல் பரப்புரை ஆயுதமாக பயன்படுத்திய வெட்கக்கேடான விஷயம், வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுவது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. நரேந்திர மோடி அவர்களுடைய பரப்புரைங்கிறது நீங்க பிராடா பிரிச்சிங்கன்னா ரெண்டு அம்சம். ஒன்னு வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவது, இன்னொன்னு மதத்தை மையப்படுத்தி குறிப்பாக ராமரை ராமர் கோயிலை மையப்படுத்தி அவர் செய்திருக்கக்கூடிய பரப்புரை. அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படிங்கிறது அவர் வந்து முதல் முறை இல்லை. இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். எதிர்கட்சிகளை தாக்குவதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் தான் ராமர். முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்துனீங்க, அதனால தான் மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த நிகழ்ச்சிக்கு போகலை. அதனால் அது வந்து ராமரை அவமானப்படுத்துவதுங்கிறதல்ல, ராமரை நீங்கள் உங்கள் அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தினீர்கள். புல்டோசரை வச்சு நீங்க இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடியுங்கள், கடைகளை இடியுங்கள், அதற்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னு அவர் வந்து ஓப்பனாக அறைதூவல் விடுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல சில பரப்புரைகள் பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு, அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய தேவைங்கிறது இருக்கு. ஒரு தேர்தல்னு வந்தாலே பல்வேறு கட்சிகள் போட்டியிடக்கூடிய தேர்தல் களத்தில் ஒரு கட்சி பற்றி மற்ற கட்சிகள் வந்து பேசுவது, விமர்சிப்பது, அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம், ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய விஷயம். அதே சமயம் தனிநபரை விமர்சிப்பது அப்படிங்கிற பேரில் தனிநபர் உரிமைகளை அல்லது தனிநபர் பிரைவசி இதை மீறுகிற விதத்தில் அல்லது அவதூறு செய்கிற விதத்தில் அல்லது உண்மைக்கு புறம்பாக இப்படியெல்லாம் பேசினா அனுமதி இல்லை. அதே போல பரப்புரையில சாதியை மையப்படுத்தி அல்லது மதத்தை மையப்படுத்தி அல்லது சாதிய உணர்வுகளை மத உணர்வுகளை பயன்படுத்துகிற விதத்தில் அல்லது தூண்டிவிடுகிற விதத்தில் வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுவது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. அதனால் நம்ம வந்து புதுசாக ஒன்றும் கேட்கல. களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனுடைய தேசிய அளவிலான மிக உயர்ந்த தலைவர்கள் அடுத்த கட்சியை பற்றி அல்லது மற்ற விஷயங்களை பற்றி தேர்தல் பரப்புரையில் பேசும்போது நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு பேச வேண்டும். இல்லைன்னா தேர்தல் ஆணையம் உள்ளே வரணும், தலையீடு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியையும் கவலையையும் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற இந்த தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பரப்புரைங்கிறது நீங்க பிராடா பிரிச்சிங்கன்னா ரெண்டு அம்சம். ஒன்னு வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவது, இன்னொன்னு மதத்தை மையப்படுத்தி குறிப்பாக ராமரை ராமர் கோயிலை மையப்படுத்தி அவர் செய்திருக்கக்கூடிய பரப்புரை. எந்த கேட்டகரியை நீங்க எடுத்தாலும் அது வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது. ஆனா தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, மோடி அவர்கள் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சில விஷயங்கள் உதாரணத்துக்கு பார்ப்போம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கடைசியில வாரணாசியில அவர் நிக்கிறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்து பேசும்போது பயங்கரமா வந்து உதார் விட்டாரு. என்னன்னா, நான் வந்து கடந்த காலத்துல ஊடுருவல்காரர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள்லாம் நான் சொன்னது வந்து இஸ்லாமியர்களை இல்லை, அதாவது எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைங்கிறாரு, இஸ்லாமியர்களை நான் சொல்லலை. நான் என்னைக்கு இந்து முஸ்லீம்னு பேச ஆரம்பிக்கிறேனோ அன்னியிலிருந்தே பொது வாழ்க்கையில நான் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, லாயக்கு இல்லை அப்படிங்கிற முறையில பொன்மொழிகளை முத்துக்களை உதிர்த்து விட்டு போயிருக்கிறார். ஆனா அவருடைய இந்த 2024 தேர்தல் பரப்புரையை பார்க்கும்போது இஸ்லாமியர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவதாக இருந்தது. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஒரு பேச்சை கூட ஒரு தவறான கான்டெக்ஸ்ட்ல வந்து குறிப்பிட்டார். அந்த இடத்துலையும் வந்து ஊடுருவல்காரர் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்ப மன்மோகன் சிங் இஸ்லாமியர்கள் பற்றி பேசிய ஒரு விஷயத்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு
அதோட வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்னா நிச்சயமா வந்து அது இஸ்லாமியர்களை குறிவைத்து அவதூறு செய்யக்கூடிய விஷயம். இன்னொன்னு, இந்த அதிகமா பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படிங்கிறத அவர் வந்து முதல் முறை இல்லை, இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். 2002 குஜராத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்பட்டார்கள், பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்போ வந்து ரொம்ப நக்கலாக நையாண்டியாக நாம் இருவர் நமக்கு இருவர்னு குடும்ப கட்டுப்பாடு கோஷத்தை சொல்வது போல, நாம் ஐவர் நமக்கு 25 பேர். நாம் ஐவர்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் ஷரியத் சட்டத்தில் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணி நாம் ஐவர் நமக்கு 25 குழந்தைகள் அப்படின்னு அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படிங்கிற இடத்துல நிச்சயமா அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் முகாம்கள்ல தங்கிய போது இந்த முகாம்கள் வந்து குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள், சைல்ட் ப்ரொடியூசிங் சென்டர் அப்படிங்கிற வார்த்தையை அவரு பயன்படுத்தியிருக்காரு. அதே போல காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா இந்து பெண்களுடைய தாலியை பிடுங்கி பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னா, ஏன்னா தாலிங்கிறது வந்து சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், சிலருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய புனிதமான விஷயமாக இருக்கலாம். அப்போ ஒரு பெண்ணினுடைய தாலி பறிக்கப்படும், அது இன்னொரு சமூகத்துக்கு தங்கமாக போய் சேரும் அப்படின்னா நிச்சயமாக இந்து பெண்கள் மத்தியில ஒரு கோபம் காங்கிரசுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசியிருக்காரு. அதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாக்க SC ST இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு அது வந்து OBC இடஒதுக்கீட்டாக போகும் அப்படிங்கிற முறையிலையும் பேசியிருக்காரு. அதனால அவர் எல்லா இடங்கள்லையும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து மதத்தை அடிப்படையாக வைத்து மிக மோசமான பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார். அடுத்தது வந்து ராமரை மையப்படுத்தி அவர் சொன்ன விஷயம், அநேகமா எதிர்கட்சிகளை தாக்குவதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம்தான் ராமர், ராமரும் ராமர் கோயிலும். நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி 10 வருஷத்துல என்னென்ன வளர்ச்சியை நாங்க கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன பகுதி மக்களுக்காக நாங்க இதையெல்லாம் செஞ்சிருக்கோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க தகுதி இல்லாமல் மதத்தையும் ராமர் கோயிலையும் தேர்தல் பரப்புரை ஆயுதமாக பயன்படுத்திய வெட்கக்கேடான விஷயத்தை பிரதமரே செய்வதை இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவர் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, ராமர் கோயில் எங்களுடைய சாதனை. எதிர்கட்சிகள் ஏன் வந்து ராமர் கோயில் அந்த துவக்க நிகழ்ச்சி பிராண பிரதிஷ்டா அதுக்கு ஏன் வரல? பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணம்னா என்னன்னு தெரியும், அது வந்து உயிர் மூச்சு அல்லது மூச்சு காற்று. என் பிராணனை வாங்காத அப்படின்னு பல இடங்கள்ல அங்கலாய்த்து கொள்வதை, மக்கள் அங்கலாய்த்து கொள்வதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிராணவாயுன்னு சொல்லி ஆக்சிஜனுக்கு கூட தமிழ்ல மொழியாக்கம் பிராணவாயுன்னு சொல்றோம். அதனால அது வந்து உயிர் மூச்சை அல்லது உயிர் காற்றை, மூச்சு காற்றை ஒரு சிலைக்குள் செலுத்துவது. இப்ப இந்த நிகழ்ச்சிய முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சியா நீங்க நடத்துனீங்க, அதனாலதான் மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த நிகழ்ச்சிக்கு போகல. அதனால அது வந்து ராமரை அவமானப்படுத்துவதுங்கிறதல்ல, ராமரை நீங்கள் உங்கள் அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தினீர்கள், அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், அதை ஆதரிக்க மாட்டோங்கிற அடிப்படையில தான் இவங்க வரல. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து அந்த பிராண பிரதிஷ்டா நிகழ்ச்சிக்கு வராததால் நீங்க வந்து ராமரை அவமானப்படுத்தினீங்க. அப்போ நாங்க தான் ராமரை தூக்கி வைத்திருக்கிறோம், தூக்கி சுமக்கிறோம், அதனால இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ராமருக்கு எதிரானவர்கள். சில இடங்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்கிறாரு, ராமர் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு, ராமர் மேல ஏன் இவ்வளவு கோபம், ராமர் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை கேட்கிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பரப்புரை முழுக்க முழுக்க ராமரையும் ராமர் கோவிலையும் மையப்படுத்தி வருகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசியா லேட்டஸ்டா ராமர் கோவிலோட ரிலேட் பண்ணி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸோ உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸோ சமாஜ்வாதி கட்சியோ இவங்கெல்லாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், தகர்த்து விடுவார்கள் அப்படின்னே பேசியிருக்காரு. அதோட சேர்த்து அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, புல்டோசரை எதற்கு பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத யார்கிட்ட கத்துக்கணும்னா யோகி ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ளுங்கள். யோகி ஆதித்யநாத் புல்டோசரை எதுக்கு பயன்படுத்தினாரு,
ஏழை இஸ்லாமிய குடும்பங்களின் வீடுகளை, சின்ன சின்ன கடைகளை இடித்து தள்ளி அவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுவதற்கு புல்டோசர் அரசியல் செய்தவர் யோகி ஆதித்யநாத். அப்போ ஒரு பிரதமர் என்ன பேசுறாரு, புல்டோசரை எதுக்கு யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ளுங்கள்னா, புல்டோசரை வச்சு நீங்க இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடியுங்கள், கடைகளை இடியுங்கள், அதற்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னு அவர் வந்து ஓப்பனாக அறைகூவல் விடுகிறார். இது வந்து வன்முறையை தூண்டுகிற விஷயம் இல்லையா? அப்ப இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எதிரானது இல்லையா? தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணுக்கு இதெல்லாம் போகாதா? பிரதமர் பேசுகிற பேச்சுக்கள் குறித்து பல புகார்கள் போயாச்சுங்க. சிபிஎம் புகார் கொடுத்திருக்கு, மற்ற பல அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் சகிக்க முடியாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல பேசினாருன்னா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் தான். அப்ப இது ஏற்படுத்தக்கூடிய மிக மிக ஆபத்தான விளைவுகள் பற்றி ஒரு பொறுப்பான குடிமக்கள் வந்து கவலைப்படாம இருக்க முடியாது. ஆனா இவ்வளவு புகார் போனதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு பேசாம இருக்க முடியல. சிபிஎம் மட்டும் புகார் கொடுத்தப்ப தூக்கி தூரம் வச்சுட்டாங்க. எல்லா கட்சிகளும் கொடுக்குது, பிரமுகர்கள் கொடுக்குறாங்கன்னா எதையாவது ஒரு இன்ச்சாவது நகரணும்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. யாருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்? இவ்வளவு அராஜகமா பேசி இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுமா வேண்டாமா? அவருக்கு பண்ணாம அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பிஜேபிங்கிற அரசியல் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாவுக்கு அட்ரஸ் பண்ணி இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. தேர்தல் ஆணையம் வந்து சில வருடங்களாகவே அதனுடைய செயல்பாட்டுல ஒரு சரிவுங்கிறத ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப நீங்க குறிப்பாக பதட்டம் நமக்கு எங்க எப்போல இருந்து அதிகரிக்குதுன்னு சொன்னா, இரண்டு இடங்கள் காலியாக இருந்தபோது ஆணையர்கள் நியமனம் செய்ய, நியமனம் செய்கிற அந்த மூவர் கொண்ட குழுவில் ஒரே ஒருவர் தான் எதிர்கட்சி தலைவர், மீதி ரெண்டு பேர்ல ஒன்னு பிரதமர், அடுத்தது பிரதமர் சொல்லுகிற அமைச்சர். அந்த மூன்றாவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அந்த குழுவில், நியமன குழுவில் என்று சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை தூக்கி குப்பையில் போடுவதற்காக நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மூணுல ரெண்டு பேர் வந்து அரசு தரப்புனா, நியமனம் செய்யப்படுகிற உறுப்பினர்கள் வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு ஆதரவாக இருப்பார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். அதனால்தான் தேர்தல் ஆணையத்துக்கு இது ஒரு டெஸ்ட்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். 2019ல் மோடி இப்படிதான் பேசினாரு, அமித்ஷா இப்படிதான் பேசினாரு, யோகி ஆதித்யநாத் இப்படிதான் பேசினாரு, புகார்கள் போச்சு, தேர்தல் ஆணையம் ஒன்றும் பண்ணல. 2024லையும் இது வந்து ரிப்பீட் ஆகுது. திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு போறோம், இப்பவும் தேர்தல் ஆணையம் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்கும். அதனால இந்த தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனம்னு வர்ற இடத்துலயே மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணும்னு சொன்னாங்க. சில பேருக்கு வந்து அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. யார் நியமனம்னா என்ன, யார் வந்தா என்ன அப்படின்னா, யார் நியமனம் செய்கிறாருங்கிறது முக்கியம், யார் ஆணையராக வருகிறார் என்பது முக்கியம், அவர்களுடைய கடந்த காலம் என்ன, அவர்களுடைய அரசியல் பார்வை என்ன, ஆணையர் பொறுப்பை நியாயமாக சுதந்திரமாக நிறைவேற்றுவார்களா, தேர்தல் ஆணையத்துக்கு உரிய கடமையை செய்வார்களா இல்லைன்னு சொன்னா, ஆளுகிற நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஆளுகிற அரசியல்வாதிகள் அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பார்களா, அடங்கி போய்விடுவார்களா அப்படிங்கிறது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தோடு, குறிப்பாக தேர்தல் ஜனநாயகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்கணும் பார்க்கணுங்கிறது தான். மார்க்சிஸ்ட் கட்சி திரும்ப திரும்ப இந்த மாதிரியான நேரங்கள்லயே சொல்லிட்டு இருக்கு, தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க முடியாது, அந்த இடத்துலயே வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியலங்கிறது தான் பிரச்சனை. அதனால இப்போது அதனுடைய வெளிப்பாடு வருகிற இந்த நேரத்திலேயாவது மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் கேட்கிறோம். அடுத்தது மோடி அவர்களுடைய பிரச்சாரம் தேர்தல் இல்ல, கடந்த காலத்திலேயே வந்து என்ன சொல்லுவாருன்னா, இலவசம் அப்படிங்கறது அவர் கிண்டல் அடிச்சதெல்லாம் உண்டு. நலத்திட்டங்கள் அல்லது மக்களுக்கு உதவக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத அவர் வந்து பின்னுக்கு தள்ளிடுவாரு. அதாவது ஒரு ஒன்றிய அரசு செஞ்சா அது வந்து மக்களுக்கான நலத்திட்டம். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மாநில அரசுகள் மக்களுக்கு எதையாவது செய்தால் அது வந்து இலவசம் அப்படிங்கிற முறையில தான் அவர் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப அதனுடைய ஒரு பகுதியாக அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு பரப்புரையிலன்னா, ஓட்டு வாங்குவதற்காக சில மாநில அரசுகள் இலவச பஸ் பயணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அல்லது வேற சிலருக்கு. அப்ப இலவச பஸ் பயணம் காரணமாக
மெட்ரோவில் டிராவல் பண்ணுறது குறையுது, பேருந்துகள் அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுதுன்னு என்னமோ ஒரு புதிய உண்மையை கண்டுபிடிச்சா மாதிரி சொல்கிறாரு. இப்போ எல்லா இடங்களையும் குக்கிராமத்துல எல்லாம் மெட்ரோ இருக்கா என்ன? பேருந்துகள் இருக்குதானே? இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லேயே இருக்குல்ல. ஒன்றிய அரசு வந்து எல்லா இடங்கள்லையும் பேருந்தே போகக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது முடிவெடுத்திருக்காங்களா? ஜிஓ போட்டிருக்காங்களா? அதனால இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையும் போக்குவரத்து நெருக்கடியும் இருக்கத்தான் இருக்கு. அப்போ அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணாம இந்த இலவச பஸ் பயணத்தின் மூலமாக பெண்கள் மத்தியில அந்த குறிப்பிட்ட மாநில அரசுக்கு ஆதரவு கிடைக்கிறது, அது கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு இப்படியான சில விஷயங்களை கிளப்புகிறார். அதனால நீங்க ஒரு பிரதமர் மாதிரியான இடத்துல இருந்துகிட்டு இவ்வளவு தரம் குறைந்த உள்ளடக்கத்தோடு பரப்புரை செய்தால் அது எவ்வளவு மோசமான விஷயங்கிறத பார்க்கணும். இப்படி எல்லாம் பேசி பேசி அதனுடைய விளைவு வந்து கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மேற்கு உத்தரப்பிரதேசத்துல சம்பல்ங்கிற நாடாளுமன்ற தொகுதியில இஸ்லாமியர்களுக்கு வாக்களிக்கவே உடல, அவங்களை வரிசையில நின்னவங்களை துரத்தி அடிச்சு பெண்கள்னு கூட பார்க்காம ஆதார் கார்டை பிடுங்கி கிழிச்சறிஞ்சு வாக்காளர் அடையாள அட்டையை வந்து பறித்து கிழித்தெறிந்து இதை பூரா செஞ்சது யாருன்னா உத்தரப்பிரதேச காவல்துறை, யோகி ஆதித்யநாத்தனுடைய டிபார்ட்மெண்ட்டு. அதனால வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆபத்தான சமூக சூழலை, வன்முறையை தூண்டக்கூடிய சமூக சூழலை, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து 1000 இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலையே படமாட்டோம், தூக்கி குப்பையில தான் எறிவோம் அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிற இப்படிப்பட்ட ஆட்களை நாம் அடையாளம் காண வேண்டும். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும்.